ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஓலே சோயிங்கா எழுதின டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படிங்கிற போயத்தோடைய சமேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓலே சோயிங்கா ஒரு நைஜீரியன் பிளேரைட், போயட், அப்புறம் எஸ்ஏஸ்ட்டும் கூட. இவர் 1986 லிட்ரேச்சருக்குண்டான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படிங்கிற இந்த போயமை ஓலே சோயிங்கா 1963 எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு ரேசிசம்மை சட்டையரைஸ் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் கொண்ட ஒரு போயம், டெலிஃபோன் கான்வர்சேஷன். ஸோ இந்த டைட்டில்லே நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, இந்த போயத்தில் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது யாருக்கு அப்படின்னா லேண்ட் லேடிக்கும், அதுக்கப்புறம் த போயட் நம்ம ஸ்பீக்கர், இவர் வந்து ஒரு பிளாக். ஸோ லேண்ட் லேடிக்கிட்ட டெலிஃபோனில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த போயமே இருக்குது. ஸோ அந்த ரேசிசம்மை லாங்குவேஜில் கூட ஓலே சோயிங்கா யூஸ் பண்ணியிருப்பார். எப்படி அப்படின்னா, அந்த பிளாக் ஆஃப்ரிக்கனுடைய டயலாக் அந்த கான்வர்சேஷன் வருது இல்லையா, அதை வந்து நார்மல் லெட்டர் பேட்டர்ன்லேயும், இதே இது அந்த லேண்ட் லேடியுடைய டயலாக்கை வந்து ஃபுல்லி கேப்ஸ்லேயே யூஸ் பண்ணியிருப்பார். இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ஸோ இந்த போயத்தை நம்ம சட்டையர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷனில் கான்வர்சேஷன் யாருக்கு நடக்குது அப்படின்னா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் மேனுக்கும் அப்புறம் ஒரு பிரிட்டிஷ் லேண்ட் லேடிக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். இந்த ஆஃப்ரிக்கன் மேன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து அந்த லேண்ட் லேடிக்கிட்ட ஃபோனில் கான்வர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த போயம் எப்படி பிகின் ஆகுது பாருங்கள். த ப்ரைஸ் சீம்ட் ரீசனபிள், லொக்கேஷன் இன்டிஃபரண்ட். அதாவது இந்த ஆஃப்ரிக்கன் மேன் வந்து அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரை பொறுத்தளவில் அந்த லேண்ட் லேடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்குது அப்படின்னும், லொக்கேஷன் அப்பர்ஃபெக்ட் தான், இன்டிஃபரண்ட் அப்படிங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த லேண்ட் லேடி வந்து ஆஃப் ப்ரெமிசஸ் தான் லிவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் டெனண்ட் வந்து ப்ரைவசி அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அதாவது லேண்ட் லேடி பக்கத்துலேயே இருந்தால் தான் ரொம்ப ப்ராப்ளமே தவிர, பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஸோ ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரைட் பிளேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃப்ரிக்கன் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி அந்த லேண்ட் லேடி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட் ரீசனபிள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஆஃப்ரிக்கனுக்கு தெரியுது கிளியராக அந்த லேண்ட் லேடி வந்து ஆஃப் ப்ரெமிசஸில் தான் வாழ்கிறாங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ லொக்கேஷன் வந்து பர்ஃபெக்ட் தான், ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் தான். செல்ஃப் கன்ஃபஷனாக அவர் சொல்ல நினைக்கிறாரு அந்த லேண்ட் லேடிக்கிட்ட, மேடம் நான் வந்து இப்போது ஃபோனில் தான் பேசுகிறேன், இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த பிளேஸ்க்கு வருவேன் இல்லையா, ஸோ அந்த ஜேர்னி வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அது நான் வந்ததுக்கப்புறம் பிடிக்கல வேண்டாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுனால இப்போவே நான் என்னை பற்றி கன்ஃபஸ் பண்ணிடுறேன், நான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன். ஸோ நம்ம ஆஃப்ரிக்கன் மேன் வந்து சொல்லிடுறாரு, ஐ ஹேட் ஏ வேஸ்டட் ஜேர்னி, ஸோ அது நமக்கு தேவையில்லை, அந்த மாதிரி ஜேர்னி பயணம் பண்ணி வந்து அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகலை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட ஃபோன்லேயே நீங்கள் சொல்லிடுங்க, ஏன்னா நான் என்னை பற்றி கிளியராக சொல்லிடுறேன், நான் ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ். இந்த வேர்டை கேட்ட உடனே அந்த ஒயிட் லேண்ட் லேடி இருக்காங்களே, அவங்களால எதுவுமே பதில் பேச முடியல. கொஞ்சம் நேரம் அப்படியே சைலன்ஸ் வந்து ப்ரொவைல் ஆகுது. அவர் கிளியராக சொல்லிட்டார், நான் வந்து ஒரு பிளாக் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோன்லேயே அந்த சைலன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த சைலன்ஸில், அதாவது அந்த சைலன்ஸ் ப்ரொவைல் ஆகிட்டு இருக்கிற அந்த கேப்பில் வந்து லேண்ட் லேடியுடைய ப்ரிஜிடியூஸ், அப்புறம் அவங்களுடைய மேனர்ஸ், அவங்க எப்படி டென்ஷனாக ஃபீல் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் தன்னால் கேட்க முடியுது, உணர முடியுது அப்படின்னு சொல்லி இந்த டார்க் மேன் சொல்கிறாரு. அந்த சைலன்ஸில் கூட அந்த லேண்ட் லேடி பேச நினைக்கும் போது அந்த வாய்ஸ் வருது இல்லையா, அப்போது அவங்க பேச நினைக்கும் போது அந்த லிப்ஸ்டிக் கோட்டட் லேடி இவங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து கோல்டு ரோல்டு சிகரெட் ஹோல்டர் ஒன்று பெருசாக கையில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பைப் அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிறத டெலிஃபோன் கான்வர்சேஷன் மூலியமாகவே இந்த ஆஃப்ரிக்கன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா அந்த லேண்ட் லேடியுடைய பேசிக் மேனர்ஸ், இந்த மாதிரி இவங்க ஒரு அரிஸ்டோக்ராட் லேடி அப்படிங்கிறத என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய ஐடென்டிட்டியை ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவங்ககிட்டருந்து பதில் வராதது வந்து ஒரு டெரிபிள் சுச்சுவேஷனில் நம்ம ஆஃப்ரிக்கனை கொண்டு போய் விட்டுருந்தான். அதாவது நான் இவன் தான் அப்படின்னு கிளியராக சொன்னதுக்கப்புறம் கூட ஒரு பெரிய சைலன்ஸ் தான் வருது. அவங்க எப்படி என்னென்ன மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறத அந்த சைலன்ஸில் என்னால் உணர முடியுது. குறிப்பாக அவங்க வந்து ரேசிஸ்டோ அப்படிங்கிற மாதிரி என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக அந்த சைலன்ஸ்க்கு அப்புறம் அவங்க கேட்குறாங்க அந்த லேண்ட் லேடி, ஹவு டார்க் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஆனால் இவங்க நம்ம இந்த ஆப்பிரிக்கனுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நான் தப்பாக கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சைலன்ஸ் அப்படி மெயின்டைன் பண்ணும்போது திரும்ப அகெயின் கண்டினியூ ஆகுது. ஆர் யூ லிட்டில் ஆர் வெரி டார்க் அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட க்வெஸ்சன் அதாவது ஹவு டார்க் ஆர்யூ அப்படின்னு கேட்கும்போதே இவருக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஆப்பிரிக்கன் வந்து நம்ம தப்பாக எதுவும் கேட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க திரும்பியும் கேட்டுடுறாங்க. அதாவது லைட் ஸ்கின் டார்க்காக இல்லை ரொம்ப டார்க்காக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய க்வெஸ்சன் கண்டினியூ ஆகுது. இது எது மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருக்கிற அந்த ஃபோனுடைய பட்டன்ஸ் ஏயா பியா எதை செலக்ட் பண்ண போகிற அப்படிங்கிற கேட்ட மாதிரியான இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா டெலிஃபோன் பூத்தை பொறுத்தளவில் பட்டன் ஏயா இருக்கட்டும் பியா இருக்கட்டும் ஒரே கலரில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்ன லைட் டார்க்கு வெரி டார்க்கு எப்படி நீங்கள் வேரியேஷன் பண்ணி ஆன்சர் சொல்ல எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப்பிரிக்கன் முடிச்சுக்கிட்டு இருக்கிற டைமில் அந்த ஒயிட் லேடி க்வெஸ்சன் கேட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஆன்சர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்கன் கிட்ட. ஸோ அந்த சர்டைன் டைமில் வந்து இவர் ஒரு பப்ளிக் டெலஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காயின் போட ட்ரை பண்ணுறாங்க. அந்த கேப்பில் வந்து அந்த லேடி வந்து பொலைட்டாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்பீச்சுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸை இவரால் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஆப்பிரிக்கனால் அந்த ஒயிட் லேடி டெலஃபோனில் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் அவங்க ஸ்பீச்சில் வந்து பொலைட்னஸ் இருந்தாலும் இவர் வந்து ஆப்பிரிக்கன் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஏதோ சம்திங் இக்னோர் பண்ண நினைக்கிறாங்கங்கிறத ரியலைஸ் பண்ணிடுறாரு. இவங்களாலையும் பேச முடியல. இந்த ஆப்பிரிக்கன் உடனே அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் அவரை சுற்றி இருக்கிற விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்க்குறாரு. லைக் ரெட் ஃபோன் பூத், அப்புறம் ரெட் மெயில் பாக்ஸ், அப்புறம் ரெட் டபுள் டக்கர் பஸ் எல்லாமே பார்க்கும்போது அவருக்கு அந்த டேஞ்சர் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம். எல்லாமே ரெட் ரெட் ரெட்டுன்னு பார்க்குறாரு இல்லையா. ஸோ அதுவே அது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். இப்போ மூவிஸ்லலாம் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி சீக்வென்ஸு. ரொம்ப கோபமாக இருக்காங்க அல்லது கோபப்படுத்துகிற ஒரு மொமெண்ட்டை டினோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த போயத்துலேயும் அந்த ஆப்பிரிக்கன் அந்த அவங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் திருத்திட்டு முழிக்கிற அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டை அவர் பார்க்குற இமேஜஸ் எல்லாமே ரெட்டாக இருக்கான். லைக் ரெட் பூத், ரெட் பில்லர் பாக்ஸ், ரெட் டபுள் டயர்டு ஆம்னி பஸ் ஸ்குவெல்ச்சிங் டார். பட் இது இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறதே ஒரு ஷேம்ஃபுல் ஆக்ட் தான், இன் ஒரு இல் மேனர், ஒரு பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவரால் ஆன்சர் பண்ண முடியல. சைலன்ஸ் அகெயின் ப்ரிவைல் ஆகுது. சைலன்ஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே சைலன்ஸ் மெயின்டைன் ஆகுது. இந்த சைலன்ஸை நினச்சி அந்த ஆப்பிரிக்கனே ஒரு அஷேம்டாக ஃபீல் பண்ணுறாராம். அதாவது நம்மளுடைய சைலன்ஸே ஒரு ரூட் பிஹேவியர் மாதிரி ஆயிடக்கூடாது. அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்லணும். பட் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே. அவங்க வந்து லைட் டார்க்காக ரொம்ப டார்க்கானெலாம் கேட்குறாங்க. ஆப்பிரிக்கன் அப்படின்னாலே டார்க் தான். பட் ஏன் இவங்க இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு எப்படி எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுறது, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது, எப்படி சிம்ப்ளிஃபைடாக சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அகெயின் அந்த லேண்ட் லேடி வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் கேட்ட உடனே நம்ம ஆப்பிரிக்கனுக்கு வந்து ஒரு ரெவிலேஷன் மாதிரி வந்துடுது. ஒரு சரி இப்போ திரும்ப திரும்ப அதே க்வெஸ்சனை கேட்கும்போது நம்ம ஒரு க்வெஸ்சனை கேட்ட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கேட்குறது என்னுடைய ஸ்கின் கலரை பற்றியா, அதாவது என்னுடைய ஸ்கின் கலர் வந்து ரெகுலர் சாக்லேட் மாதிரி இருக்குமா அல்லது மில்க் சாக்லேட் மாதிரி இருக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை யூ மீன் லைக் பிளெயின் ஆர் மில்க் சாக்லேட் அப்படின்னு கேட்டுறாரு. ஸோ அந்த ஒயிட் லேடி கேட்ட க்வெஸ்சன் வந்து ரேசிசம் ஃபோக்கஸ் பண்ணதான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண நம்ம ஆப்பிரிக்கன் ரொம்ப டாக்டிக்காக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இமீடியட்டாக என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, என்னுடைய ஸ்கின் கலர் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஒரு டீப் ப்ரௌன் கலர், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ரௌன் பிக்மெண்ட்டை தான் ரெஃபர் பண்ணுது. அந்த பதிலில் சொன்னோடனே கொஞ்சம் நேரம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, டவுன் இன் மை பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த கலர், அதாவது வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியா மாதிரி என்னுடைய ஸ்கின் கலர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் திரும்ப அந்த சைலன்ஸ் ப்ரொவைல் ஆகுது. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அந்த ஆஃப்ரிக்கன் இமேஜின் பண்ணுறாரு அந்த ஒயிட் லேடி வந்து அந்த ப்ரௌன் ஷேட்ஸை பற்றி திங்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அவங்களால அதை கரெக்டாக ரிலேட் பண்ண முடியாததுனால ரொம்ப கோவப்பட்டு ஃபோனில் கேட்குறாங்க, என்னது அது நீ சொன்னது, வாட்ஸ் தேட், டோன்ட் நோ வாட் தேட் இஸ், அது மாதிரி தட்ஸ் டாக் இஸ் சின்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது லைக் ப்ரூனட் தட்ஸ் டாக் இஸ் சின்ட் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒயிட் லேடி கிளியராக கேட்டுறாங்க, எனக்கு அதை பற்றி புரியல, நீ சொல்கிற அந்த செப்பியாங்கிறது வந்து ப்ரூனட் கலரா அப்படின்னு கேட்குறாங்க.
ப்ரூனட் அப்படின்னா அது வந்து ரொம்ப டார்க் இல்லையா, அதாவது கொஞ்சம் டார்க் மாதிரி தான் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அப்போலாம் கம்ப்ளீட்டாக டார்க்னு சொல்லிட முடியாது அப்படின்னு நம்ம ஆஃப்ரிக்கன் ரிப்ளை பண்ணிட்டேன். மை ஃபேஸ் இஸ் ப்ரூனட், அதாவது ஃபேஸ் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா ப்ரூனட்னு ஒரு கலர், ப்ரௌன்லேயே அதுவும் ஒரு வெரைட்டி தான் இந்த ப்ரூனட் அப்படிங்கிறது, ஒரு ப்ரௌனில் ஒரு ஷேட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ நம்ம ஆஃப்ரிக்கனுடைய ரிப்ளை தான் இந்த போயத்தோடைய கன்க்ளூடிங் பார்ட். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோடய ஃபேஸ் வந்து ப்ரூனட் தான், நீங்கள் சொன்னால் அதே ப்ரூனட் கலர்னே வச்சுக்கோங்களேன், பட் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த பாடியிலையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு என்னுடைய பாம், என்னுடைய உள்ளங்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதே மாதிரி என்னுடைய சோல் ஃபீட் பாதம்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ என்னுடைய உள்ளங்கை அப்புறம் பாதம் எல்லாமே அதே ப்ரூனட்டுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ப்ளீச் பண்ண மாதிரி கலர் வேரியேஷன் இருக்கத்தான் செய்யுது. அதை வந்து பாம் ஆஃப் மை ஹேண்ட், சோல் ஆஃப் மை ஃபீட், ஆர் பெராக்சைட் பிளாண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நீங்கள் நினைக்கிற அதே ப்ரூனட் கலர் என்னுடைய ஹோல் பாடி கிடையாது, அதுலேயுமே கொஞ்சம் வேரியேஷன் ஆஃப் ஷேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி மெத்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பாட்டம் வந்து பிளாக் ஒரு ரேவன் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் பேசும்போதே அந்த ஒயிட் லேடி வந்து அந்த கான்வர்சேஷனை டிஸ்கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவருக்கு அப்படி கண்டினியூ பண்ணுறாரு இந்த ஆஃப்ரிக்கன், ஒன் மினிட், அதாவது ஒன் மொமெண்ட் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கூட அவங்க ரிசீவரை வந்து ஒரு தண்டர் கிளாப் மொமெண்ட்டில் வச்சிட்றாங்கங்கிறது இவருடைய காதுக்கு கேட்குது. அவங்க ரிசீவரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க திரும்ப அப்படி அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுறாரு. வுடன்ட் யூ ரேதர் சி ஃபார் யார் செல்ஃப், ஸோ மேடம் நீங்கள் என்ன கலர் எது அப்படின்லாம் கேட்டீங்க இல்லையா, அதை நீங்கள் பார்க்க விரும்பலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த போயம் கம்ப்ளீட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சட்டரிக்கல் போயம், ரேசிசம டெபிக் பண்ணுற போயமில் இது ஒன்று, அதாவது ஒயிட் லேடியுடைய டாமினேஷன் டுவர்ட்ஸ் அந்த ஆஃப்ரிக்கன் யங் மேன், அது இந்த போயத்தில் ஒலே சோயிங்கா கிளியராக டெபிக் பண்ணியிருப்பார். இதை தான் இந்த போயத்தோடைய சம்மிஷன். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.